வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். முதலாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் வாழக்கூடிய புலம்பெயர்வோருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அல்லாட்டி அவர்களினுடைய உறவினர்கள் இலங்கை நாட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்குமான ஒரு செய்தி தான். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கனடாவில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்தவர்களுடைய உறவினர்கள் குடும்பத்தினர் வந்து விரைவாக கனடா செல்றதுக்கும் அங்கு வந்து சென்று பணிபுரியறதுக்குமான நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க கேட்கலாம், இது முதலே இருக்குது, இதுல என்ன புதுசா ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கனடாவில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து யாரெல்லாம் இந்த குடும்ப வகை நிரந்தர குடியுரிமை அனுமதிக்கு விண்ணப்பித்து விட்டு காத்திருக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாம் மிக விரைவாக நீங்கள் அங்கு செல்ல முடியும், கனடாவுக்கு சென்று அங்கு பணிபுரிய முடியும் என்றதான். அதாவது உங்களுக்கு நிறைய வருடக்கணக்காக நாட்கள் செல்கின்றன, அல்லது மாதக்கணக்காக நாட்கள் செல்கின்றன, நீங்கள் இன்னமுமே காத்திருக்கின்றீர்கள் என்றால் அப்படியெல்லாம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் மிக விரைவாக போக முடியும். அதற்கு வசதியான நடவடிக்கை ஒன்று தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த குடும்ப நிரந்தர விசா இருக்குதான, குடும்ப வகை நிரந்தர விசாக்களுக்கு யாரெல்லாம் அனுப்பிவிட்டு அந்த அனுமதிக்காக நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பிவிட்டு காத்திருக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாம் தற்காலிக குடியிருப்பு அனுமதி, அதாவது தற்காலிக குடியிருப்பு விசாவை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா வெறும் 30 நாட்கள் தான். உங்களுடைய இந்த 30 நாட்களுக்குள்ள உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டுவிடும். ஆகவே இந்த ஒரு முறைமை வந்து தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாக நீங்கள் விரைவாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் செல்ல முடியும். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா, கனடாவில் வாழக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ அல்லது அவர்கள் சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாவருமே அங்கு சென்று நீங்கள் பணிபுரியறதுக்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால், அவர்கள் வந்து அங்கு எங்கு சென்றும் நீங்கள் பணி செய்யலாம், என்ன வேலையும் செய்யலாம் என்பதற்கேற்றவாறு ஓபன் ஒர்க் பெர்மிட்ஸும் வந்து உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. ஸோ இப்படி நீங்கள் இந்த ஓபன் ஒர்க் பெர்மிட்டை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இந்த கணவன் மனைவி அல்லது பிற குடும்ப முறை நிரந்தர விசாக்களுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுதே இந்த வேலைக்கான அனுமதிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அப்படி விண்ணப்பித்து நீங்கள் அனுமதிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விடயம் தான். அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா, இது வந்து இருதரப்பினருக்கும் மகிழ்ச்சியான செய்தி, அதாவது கனடாவில் வாழ்வோருக்கும் இங்க இருக்கக்கூடிய அவர்களின் உறவினர்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றால், கனடாவில் இதுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஓபன் ஒர்க் பெர்மிட்ல போயிருக்கிறவங்க இருக்காங்க தானே, அவர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள யாருடைய இந்த ஒர்க் பெர்மிட்ஸ் எல்லாமே காலாவதியாகிறதோ, இந்த ஓபன் ஒர்க் பெர்மிட்ஸ் எல்லாமே காலாவதியாகிறதோ, அவர்கள் எல்லாமே இன்னும் 18 மாதங்களுக்கு அதனை நீடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட இருக்கின்றன. ஆகவே இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே அங்கு வேலை செய்யக்கூடிய 25,000க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை தெரிவித்த கனடாவின் புலம்பெயர்தல் துறை அமைச்சரான சேன் ஃப்ராசர் வந்து என்ன தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு இந்த ஒரு குடும்ப மறு ஒருங்கிணைப்புன்றது வந்து ஒரு கருணை அடிப்படையில் செய்யப்பட்டது கிடையாது, இது வந்து கனேடிய சமுதாயத்தின் அடிப்படை தூண் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவ்வாறாக இந்த புலம்பெயர்ந்த கனடாவில் இருக்கக்கூடிய இந்த புலம்பெயர்ந்த உறவுகளுடன் அவர்களுடைய குடும்பத்தினரை ஒன்றிணைப்பதன் ஊடாக அவர்களும் ஒன்றிணைகின்றார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு அங்கு வேலை செய்யறதுக்கு அனுமதிப்பதன் ஊடாக அவர்களினுடைய திறமைகளையும் வெளிக்கொணர்கின்றோம். அது மட்டுமன்றி கனடாவினுடைய பொருளாதாரத்தையும் வலுப்படுத்த ஒரு நல்லொரு கட்டத்திற்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு சாத்திய கூறுகளும் இதனால கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் என்று சொல்லலாம். என்றால் நிறைய பேர் இன்றைக்கு உறவுகளை இழந்து அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் சொல்லி ஒரு கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நிறைய பேர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய உறவுகளுடன் இணைய முடியாமல். ஆகவே அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஒரு செய்தி பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இப்படி இருக்கிறாங்களு அவர்கள் இந்த விஷயத்தை தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்குமே இந்த ஒரு செய்தியை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. இதனூடாக அவர்களுமே நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தந்தையிட்ட இருந்து தன்னுடைய தாயை காப்பாற்றுறதுக்கு முயன்ற ஒரு சிறுமிக்கு வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றது, அப்படி என்ன துயரமான சம்பவம் போன்ற விவரங்களை வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அக்மீமன எனப்படுகின்ற அந்த ஒரு பிரதேசத்துலதான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நேற்றைக்கு முந்தைய தினம் இந்த சிறுமியினுடைய தாயார் கோணமுள்ள பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரி ஒன்றில் வேலை செய்து கொண்டு வாரா. அப்போ வளமை போலவே நேற்றைக்கு முந்தைய தினம் அந்த பேக்கரிக்கு போய் வேலை செய்து விட்டு மாலை வேளை வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டை இருந்து அவருடைய கணவர் வீட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வெளியில் போகிறதுக்கு தயார் நிலையில் இருந்திருக்கிறாரு. அப்போ அவரும் வந்துட்டு அவள் வந்துட்டு சொல்லியிருக்கிறா என்னென்னா மகளை மாலை பிரத்யேக பயிற்சி வகுப்புகளுக்கு அழைத்து செல்ல வேண்டி இருக்கிறதால மோட்டார் சைக்கிளே எடுத்து செல்ல வேண்டாம், அதை வச்சு விட்டு போங்கன்ற மாதிரி கணவன்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஆனால் இது வந்து அவருடைய கணவனுக்கு பிடிக்கவில்லை. அவருக்கு வந்து இனி இல்லைன்னு ஒரு கோபம் வந்து ஆத்திரமுற்ற கணவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடியை ஒன்றை எடுத்து தன்னுடைய மனைவியை தாக்குறதுக்கு முற்பட்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த இந்த 14 வயது சிறுமி என்ன செஞ்சிருக்கிறான்டா, குறுக்க வந்து தன்னுடைய தாயை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த தாய்க்கு விழ வேண்டிய அந்த ஒரு அடி வந்து அந்த ஒரு தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுமி மீது விழுகின்றது. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த அடி வந்து அந்த சிறுமியினுடைய நெஞ்சு பகுதிகளில் விழுந்திருக்கிறது. இதனால் அவருக்கு வந்து ஒரு பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த சிறுமி 14 வயதான சிறுமி வந்து கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அவருடைய தந்தை 38 வயதான தந்தை வந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கின்ற நிறைய செய்திகள் வந்து விழிப்புணர்வாகத்தான் இருக்கும். ஆகவே ஒரு செய்தி வந்து பயனுள்ளதாக அமைந்தால் ஒரு செய்தி வந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டும்ன்றது வந்து என்னுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து அல்லது ஒரு சின்ன ஒரு நோக்கம் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் நிறையவே குடும்ப வன்முறைகள் வந்து நிறையவே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள்ன்றது நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடங்களிலையுமே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த கணவன் மனைவிக்கு இடையில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளால் அவர்களுக்கு இடையில் நடைபெறுகின்ற எந்த ஒரு சண்டைகளால் உடல் ரீதியாகவும் பிள்ளைகள் வந்து தாக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் அவர்கள் தாக்கப்பட்டு மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றார்கள். இதனால் அவர்களுடைய எதிர்கால வாழ்வும் கேள்விக்குறியாகும். அது மட்டுமின்றி அவர்களுடைய கல்வி சார்ந்த செயற்பாடுகளுமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆகவே நிச்சயமாக வீட்டில் சிறுவர்கள் இருக்கின்ற சமயத்தில் பெரியவர்கள் நீங்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டைகளுக்கு அதாவது பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் அப்படியான பிரச்சனைகளையும் கூட நீங்கள் சமாளித்து போகின்றவர்களாக இருக்க வேண்டும். சிறுவர்கள் இருக்கின்ற சமயத்தில் அதை வந்து கொஞ்சமே ஓரம் கட்டி வைத்து விட்டு அவர்கள் இல்லாத நேரம் நீங்கள் உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது இன்னுமே சாலச் சிறந்தது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இதனால உங்களினுடைய பிள்ளைகளினுடைய அது வேறு யாரும் கிடையாது உங்களுடைய பிள்ளைகள் தான் சொல்ல அவர்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தரம் என்ன கருத்தை யோசிக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.